வணக்கம் நண்பர்களே, அறியாததை அறியோம் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ பாருங்கள், இது வந்து ஹேண்ட்ஃபீடிங் மெத்தடில் இன்னொரு டைப்பு. இப்போ வந்து அது நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிச்சுன்னா ஸ்பூனில் எடுக்கும். நம்ம சிரஞ்சு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்பூனில் எடுக்கிறப்ப அதுக்கு தேவையான சாப்பாடை வந்து அது எடுத்துக்கும், எடுத்துக்கணும் நவுந்துடும் ஃபுல்லாக வயிறு ரொம்ப முடிஞ்ச உடனே. நம்ம வந்து சிரஞ்சில் கொடுக்குறப்ப நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தெரியாது, இருந்தாலும் வந்து பழக்கணவங்களுக்கு அது கரெக்டாக தெரியும். அதோடய வயிறு எந்த அளவுக்கு ரொம்ப இருக்குதுன்னு பார்த்து செக் பண்ணி இது பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஸ்பூன் ஃபீடிங்லேயும் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிரஞ்சிலேருந்து ஸ்பூன் ஃபீடிங்க்கு மாற்றிக்கணும், ஏன்னா அது வளர வளர அதுவே மாறிடும். ஏன்னா இப்போ ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறப்ப நிறைய பிரச்சனைகளும் வரும். ரொம்ப சூடாக கொடுக்கூடாது, சூடாக கொடுத்தா அதோடய வயிறு வந்து வெந்துடும், வயிறு பிரச்சனையாகும். அதனால் ரொம்ப சூடாக கொடுக்கூடாது, கதகதப்பாக கொடுக்கணும். நான் முந்தைய வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம பின்னங்கையில் வச்சு பார்த்து அதோட கதகதப்பு இருந்தால் பார்க்கணும். இந்த பாருங்கள், இந்த ஏர் சாக் உண்டாவது பாருங்கள், இந்த இடத்துல ஏர் சாக் வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஊட்டுறப்ப இந்த ஏர் சாக் மாதிரி வரும், அது வந்து தானாக ரிலீஸ் ஆகும். இந்த மொண்டமாக இந்த இடம் பிடிச்சி மொண்டமாக அழுத்தி விடலாம், அழுத்தி விட்டால் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். நம்ம வந்து ரொம்ப சூடாக கொடுத்தா அதுக்கு பிரச்சனை வரும். இப்போ பாருங்கள், அதுவாகவே சாப்பிடுது, அதுக்கு தேவையான சாப்பாடை வந்து அதுவாகவே எடுத்துக்கும். நம்மளுக்கு இது வந்து ஈஸியாகவும் இருக்கும். ஒரு ஒரு தடவையும் இது பண்ணுவோம்னா, ஒரு தடவையும் வந்து புதிதாக வந்து ரெடி பண்ணணும் ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலாவை. ஒரு தடவை வச்சுட்டு அதை காலையில் செஞ்சுட்டு நைட்லாம் ஊட்டக்கூடாது. அந்த மாதிரி செஞ்சால் அதில் ஃபங்கஸ் உண்டாகும், அதுக்கு பிரச்சனைகள் வரும். இப்போ பாருங்கள், அது வயிறு ரொம்பிட்ட உடனே அதோட வேகம் வந்து கம்மியாகிடும், அதிலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த சைஸ் இருக்கிற குஞ்சுகளுக்கு ஒரு நாளைக்கு 3 தடவை ஊட்டினா போதும். 3 தடவை ஊட்டினாலே போதுமானது. அது வாயை தொடச்சி விட்ருங்க, எப்போ முடிஞ்சாலும் அது வாயை தொடச்சி விட்ருங்க. இப்போ பாருங்கள், அது வயிறு ஃபுல்லாக ரொம்ப இருக்குது, இந்த அளவுக்கு ஊட்டினாலே போதும். இந்த ஏர் சாக்கு தானாகவே ரிலீஸ் ஆகிடும், சில நேரம் வந்து ரிலீஸ் ஆகாது. அதனால் அந்த டைஜீன் வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் கொடுக்கலாம், டைஜீன் சிரப்பு, அதில் கிளியர் ஆகும். இது நார்மலாகிடுது, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகுது பாருங்கள், இந்த ஏர் சாக்கு ரிலீஸ் ஆகிடும். இல்லைன்னா நல்லா ப்ராக்டிஸ் ஆனவங்க மட்டும் பண்ணுங்கள், நல்லமாக இங்கே பிடிச்சி அழுத்துறப்ப அது ரிலீஸ் ஆகிடும். இப்போ இது ஃபுல்லாகிடுச்சு வயிறு, இதை நம்ம திரும்ப கரகரப்பான இடத்துல விட்டுற வேண்டியதாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.